10th plus 2 level ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ் CBSE KG to 12 contact 9025895176 Metric 6 to 12 contact 9344567484 For online admission log on to www.kurunjischoolnkl.in Dear student, today we discuss about chemistry of nucleic acid. Already we studied the Horsey and Chase experiment DNA as a genetic materials. In the last class we have studied DNA as a genetic materials. Now we will see the nucleic acid. The nucleic acid may be DNA and RNA, we know. So the having identified the genetic materials as the nucleic acid DNA or RNA, we proceed to examine the chemical structure of these molecules. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் டிஎன்ஏவா ஆர்என்ஏவான்னு தெரியும் இப்போ அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன படிக்கணும்னா அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை இப்போ படிக்க போகிறோம் ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு அடுத்தது வந்து அதோட டிஎன்ஏவோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது ஆர்என்ஏவோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு இஃப் யூ டேக் டிஎன்ஏ DNA is made up of molecules called nucleotide. DNA எதனால் உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட்னால் உருவாக்கப்பட்டிருக்கோம் ஒரு டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிஎன்ஏவில் 3 billion bases நியூக்ளியோடைட் இருக்கும் அண்ட் மோர் தென் 99% ஆஃப் தோஸ் bases ஆர் த சேம் இன் ஆல் பீப்புள் இந்த ஒரு டிஎன்ஏயில் 3 billion பேசஸ் இருந்தாலும் அதில் 99% வந்து எல்லாத்துக்குமே இப்போ ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 99% எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும் ஒரே 1% மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ டிஎன்ஏயில் இருக்கிற 3 billion பேசஸில் 99% வந்து எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் சேம் ஆனால் 1% மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ் கால்டு நியூக்ளியோடைட் டிஎன்ஏ எதனால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நியூக்ளியோடைட் இருக்குது ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் அப்படின்னா நமக்கு தெரியும் அடினைன் தயமின் இது வந்து ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் ஸோ த நியூக்ளியோடைட் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா இதில் வந்து 3 group இருக்குது ஒன்று வந்து பாஸ்பேட் குரூப் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சுகர் குரூப் இருக்குது தென் நைட்ரஜன் பேஸ் ஸோ தெர் ஆர் 3 groups ஆர் ப்ரெசன்ட் இன் த நியூக்ளியோடைட் ஒரு நியூக்ளியோடைடில் 3 groups இருக்குது டிஎன்ஏ அப்படின்னா டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ் கால்டு நியூக்ளியோடைட்ஸ் அந்த நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னா அதில் 3 group இருக்குது ஒன்று பாஸ்பேட் குரூப் இருக்குது சுகர் குரூப் இருக்குது நைட்ரஜன் குரூப் இருக்குது ஸோ த நைட்ரஜன் அப்படின்னா தெர் ஆர் 4 types இதில் இருக்குது ஒன்று வந்து அடினைன் தயமின் குவானைன் சைட்டோசின் அப்படின்னு டிஎன்ஏயில் பார்க்குறோம் இதே நம்ம வந்து ஆர்என்ஏவை எடுத்துக்கிட்டோமா அதில் யுராசில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த பியூரின் அண்டு பைரிமிடின் அப்படின்னு 2 இதில் பிரிச்சிட்றோம் இஃப் யூ டேக் பியூரினை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங் ஸோ இது வந்து டபுள் ரிங் பியூரின் வந்து டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இதில் இதே பைரிமிடின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர் இது வெரி இம்பார்ட்டன்ட் இது கேட்பாங்க பைரிமிடின் அப்படின்னா சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இதே பியூரின் அப்படின்னா டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங் இருக்கும் ஸோ இது கேட்பாங்க ஸோ இதில் பியூரினில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அடினைன் குவானைன் இது ரெண்டுமே பியூரின் பைரிமிடின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தயமின் சைட்டோசின் யுராசில் ஸோ இது மூணுமே வந்து வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த பைரிமிடின் ஸோ தெர் ஆர் 2 இருக்குது இதில் வந்து 2 groupல பிரிக்கிறோம் பியூரின் அண்டு பைரிமிடின் இது நல்லா பார்த்துங்க இது வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து இதுக்கு அடுத்தது இதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே நம்ம பார்க்குறோம்
ஸோ இது வந்து உங்கள் புக்ஸில் இல்லை, இருந்தாலும் இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் யூ டேக் சைட்டோசின், சைட்டோசினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு அமைன் குரூப் இருக்குது மேலே, NH2 அப்படிங்கிறது ஒரு அமைன் குரூப் இருக்குது. அதே மாதிரி C:O அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு கீட்டோன் குரூப் இருக்குது. இந்த மாதிரி கார்பனும் நைட்ரஜனும் எப்படி இருக்குது அப்படின்னா டூ பாண்டில் இணைச்சிருக்கு. அதே மாதிரி ரெண்டு கார்பன் வந்து டபுள் பாண்டில் இணைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இது ஒரு சிம்பிளான சைட்டோசினோட ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி குவானைன் அப்படின்னா நம்ம இங்கேயே பார்த்தோம், குவானைன் வந்து டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ரெண்டு ரிங் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அடினைனும் பார்த்திங்கன்னா ரெண்டு ரிங் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லைனாலும் இங்கே ஒரு கார்பன் இருக்கிறதா அர்த்தம். அதனால் நான் இதிலெலாம் வந்து கார்பன்னு போடல, இதில் ஒன்றில் மட்டும் நம்ம காமிச்சிட்டோம், மிச்சம்லாம் பார்த்திங்கன்னா கார்பன் இருக்கிறத காமிக்கல. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கார்பன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலி இந்த டிஎன்ஏ அப்படின்னாவே நமக்கு இது ஒன் மார்க்கில் கூட கேட்கலாம், டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ் கால்டு நியூக்ளியோடைட். என்ன மாலிகுல்ஸ் இருக்குன்னா அதில் நிறைய நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். அந்த நியூக்ளியோடைட்ஸும் எவ்வளவு ஒரு டிஎன்ஏல அப்படின்னா, இது உங்களுக்கு ஜென்ரலாக தான் வந்து 3 பில்லியன் பேசஸ் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 3 பில்லியன் பேசஸில் வந்து ஆல் த ஹியூமன் பீயிங்க்கு 99% வந்து சேமாக இருக்கும், 1% மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் மேலே இருக்கிறது சைட்டோசினில், இது அமைன் குரூப்பு, அதே மாதிரி இது கீட்டோன் குரூப்பு. ஓகேங்களா, ஸோ ஒரு கார்பனும் ஒரு நைட்ரஜனும் டபுள் பாண்டு, அதே மாதிரி ஒரு கார்பனும் இன்னொரு கார்பனும் டபுள் பாண்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே அதே மாதிரி இதில் பாருங்கள், இதில் வந்து கார்பன் ஹைட்ரஜன் இருக்குது, இது நைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது நாளுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்கள் புக்கில் இல்லை, இதை ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்னும் நம்ம ஃபர்தராக படிக்கும்போது இதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் அடுத்தது என்ன மாலிகுலர் லெவலில் நம்ம படிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் நம்ம 3 நியூக்ளியோடைட் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று பாஸ்பேட் குரூப்பு, அனதர் ஒன் இஸ் ஏ சுகர் குரூப், அனதர் ஒன் இஸ் ஏ நைட்ரஜன் பேஸ் அப்படின்னு 3 பார்த்தோம். இந்த 3 பேராகிராஃபையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஒன்று வந்து பெண்டோஸ் சுகர், என்ன சுகர் இருக்குது அப்படின்னா இதில் வந்து பெண்டோஸ் சுகர் இருக்குது, டிஎன்ஏயில் இருக்குதுன்னு பார்க்குறோம். தெர் ஆர் 2 டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பெண்டோஸ் சுகர். பெண்டோஸ் சுகரை வச்சு தான் நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்னு தனியாக பிரிக்கிறோம். ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன்சைடு த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். இஃப் யூ டேக் யூகிரியேட்டை எடுத்துக்கிட்டோன்னா அது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும், இதே வந்து ஒரு ப்ரோக்ரியேட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நியூக்ளியோலஸில் இருக்கும், ஏன்னா அதுக்கு வந்து நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறோம். நியூக்ளியாய்டுக்குள்ளே இந்த ப்ரோகேரியாய்டில் இருக்கும், ஆனால் யூகிரியேட் அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். ஸோ இதை நம்ம ஜென்ரலாக நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ யூகேரியாய்டுக்கு மட்டும்தான் நல்லா டெவலப்டு நியூக்ளியஸ் இருக்கும், ஆனால் ப்ரோகேரியாய்டாக இருந்தால் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பெண்டோ சுகரை வச்சு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை நம்ம 2 பிரிக்கலாம், 2 டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பெண்டோ சுகர். இந்த பெண்டோ சுகரை வச்சு நம்ம 2 பிரிக்கிறோம், தோஸ் கண்டெய்னிங் டியாக்சி ரிபோ சுகர் கால்டு த டியாக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், அதை தான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். டியாக்சி ரிபோ சுகர் இருக்கா, ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸில் டிஆக்சி ரிபோ சுகர் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து டிஎன்ஏன்னு பிரிச்சுறோம், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் டிஎன்ஏ. அண்ட் தோஸ் வித் ரிபோ சுகர் ஆர் நவுன் அஸ் ரிபோ நியூக்ளிக் ஆசிட், அதில் ரிபோஸ் சுகர் மட்டும்தான் இருக்குது, டிஆக்சி ரிபோ சுகர் இல்லை, ரிபோ சுகர் மட்டும் இருந்ததுன்னா வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த ஆர்என்ஏ. இது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ், இது ஆர்என்ஏன்னு பிரிச்சுறோம். டிஎன்ஏ இஸ் ஃபவுண்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் யூகேரியாட், இது வெரி இம்பார்ட்டன்ட், இட் மே பி ஆஸ்கிங் இன் 1 மார்க் க்வெஸ்டின். டிஎன்ஏ இஸ் ஃபவுண்ட் இன் த நியூக்ளியஸ், டிஎன்ஏ எங்கே இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸில் இருக்கும், ஆஃப் யூகேரியாட்டில் நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கும். இஃப் யூ டேக் ப்ரோகேரியாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூக்ளியாய்டு, ஏன் சார் அதில் நியூக்ளியஸ் இருக்காதா அப்படின்னா அதில் நியூக்ளியாய்டு தான் இருக்கும், நியூக்ளியஸ் வந்து நல்லா டெவலப்பான யூகேரியாட்டிக்கில் மட்டும்தான் இருக்கும், ப்ரோகேரியாட்டில் நியூக்ளியாய்டுன்னு நம்ம சொல்கிறோம் அது நல்லா டெவலப் ஆகியிருக்காது, அதுக்குள்ளே தான் வந்து இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 2 சுகர் இஸ் தர் இஸ் 1 ஆக்சிஜன் ஆட்டம் லெஸ் இன் டியா
ஆக்சி ரிபோஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிறத வச்சு நம்ம ரெண்டாக பிரிச்சிடறோம், டிஎன்ஏவா ஆர்என்ஏவா அப்படின்னு பிரிக்கிறோம். இது வெரி சிம்பிள். இதில் பெண்டோஸ் சுகரை வச்சு நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை ரெண்டாக பிரிச்சிடறோம். இப்போ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸில் பெண்டோஸ் சுகர் இருக்குது அப்படின்னா டிஆக்சி ரிபோஸ் சுகர் இருக்குது அப்படின்னா அதை டிஎன்ஏன்னு பிரிச்சிடறோம். ரிபோஸ் சுகர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை ஆர்என்ஏன்னு பிரிக்கிறோம். அதுக்கு அடுத்த இது ரெண்டும் ஒரு பாயிண்ட்னு வச்சுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே யூகேரியாட்டாக இருந்தால் நியூக்ளியஸ்க்குள்ளே டிஎன்ஏ இருக்கும். இதே ப்ரோகேரியாட்டாக இருந்தால் நியூக்ளியாய்டுக்குள்ளே இந்த டிஎன்ஏ இல்லாட்டி ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர்என்ஏ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நைட்ரோஜினஸ் பேஸ். இதில் லாஸ்ட்டில் பாருங்கள், நைட்ரோஜினஸ் பேஸ். இதை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இந்த பேசஸ் ஆர் நைட்ரஜன் கண்டெய்னிங் மாலிகூல்ஸ் ஹேவிங் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ பேஸ் எ சப்ஸ்டன்ஸ். இப்போ ஒன்று எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, எ சப்ஸ்டன்ஸ் தட் அக்செப்ட் ஹச் ப்ளஸ் அயான் ஆர் புரோட்டான் இன் சொல்யூஷன். ஸோ இந்த ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஹைட்ரஜன் அயானை அக்செப்டட் பண்ணிக்குது அப்படின்னா அது நைட்ரஜனாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ போத் ஹாவ் ஃபோர் பேசஸ். டிஎன்ஏ ஆர்என்ஏயில் ஃபோர் பேசஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்குறோம். டூ ப்யூரின் அண்டு டூ பெரிமிடின் அப்படின்னு நம்ம இங்கேயே பார்த்துட்டோம், முதல்லே பார்த்துட்டோம். அதே தான் இந்த பேராகிராஃபில். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்யூரின் இருக்கும், டூ பைரிமிடின் ரெண்டு இருக்கும். இந்த நியூக்ளியோடைட் செயின் டூ ஆஃப் த பேசஸ் அடினைன் அண்டு குவானைன் ஹாவ் டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங். இங்கேயே எழுதியிருக்கிறோம். இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அடினைன் அண்டு குவானைன் இது ரெண்டுமே டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங். இது வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர் கால்டு பியூரின். இதுக்கு பேர் தான் பியூரின்னு சொல்கிறோம். அதே மாதிரி த பேஸ் தைமின் சைட்டோசின் அண்டு யுராசில் ஹாவ் சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டுமே சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் தீஸ் ஆர் கால்டு பைரிமிடின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த பைரிமிடின் இனிக்கு ஃபார் டிஎன்ஏ. பைரிமிடின் வந்து தைமின் வந்து ஒன்லி டிஎன்ஏயில் இருக்கும், ஒயில் யுராசில் இஸ் இனிக்கு ஃபார் த ஆர்என்ஏ. ஆர்என்ஏயில் யுராசில் இருக்கும், டிஎன்ஏவாக இருந்ததுன்னா தைமின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் வந்து ஒன் மார்க்கில் கேட்கலாம். யுராசில் வந்து ப்ரெசன்ட் இன் ஆர்என்ஏயில் இருக்குமா டிஎன்ஏயில் இருக்குமானா, ஒன்லி ஆர்என்ஏயில் மட்டும்தான் யுராசில் இருக்கும். ஓகேங்களா? தைமின் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இந்த பேராகிராஃபில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜினஸ் பேஸ் அப்படிங்கும்போது இதில் நம்ம ரெண்டாக பிரிச்சிட்றோம், பியூரின் அண்டு பைரிமிடின் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிட்றோம். ஸோ அதில் பியூரினில் என்னென்ன வரும், அடினைன் வரும், குவானைன் வரும். பைரிமிடினில் வந்து தைமின் சைட்டோசின் யுராசில் வந்து ஆர்என்ஏயில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங், இது வந்து பியூரின். இது வந்து சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பைரிமிடினில் இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃப். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, த ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறோம், பாஸ்பேட் குரூப். இப்போ பாருங்கள், பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் பாஸ்பாரிக் ஆசிட், ஹேஸ் த்ரீ ஆக்டிவ் ஓஹெச் குரூப் ஆஃப் விச் டூ ஆர் இன்வால்வ் இன் ஸ்டாண்ட் ஃபார்மேஷன். ஸோ இதில் வந்து அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து இந்த பாஸ்பேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். த பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் கிவ் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆசிட். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டோன்னா தட் ரிலீஸ் ஹைட்ரஜன் அயான் ஆர் புரோட்டான் இன் சொல்யூஷன். ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டோமா அதில் வந்து ஹைட்ரஜன் அயானை ரிலீஸ் பண்ணுதா இல்லாட்டி புரோட்டான் அந்த சொல்யூஷனுக்கு கொடுக்குதா அப்படிங்கிறத வச்சு நம்ம பிரிக்கிறோம், இதை சொல்கிறோம். அட் பிசியாலஜிக்கல் பிஹெச் ஹென்ஸ் த நேம் நியூக்ளிக் ஆசிட். அதை வச்சு நம்ம இதை நான் என்னென்னு சொல்கிறோன்னா நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னாவே அதில் பாஸ்பேட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதை நம்ம ஹார்ஸ் அண்ட் சேஸ் எக்ஸ்பிரிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது டிஎன்ஏ, அதில் வந்து ஒரு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா பாஸ்பேட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். த பாண்ட்ஸ் தட் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் பாஸ்பேட் ஆர் ஈஸ்டர்.
இப்போ அந்த பாஸ்பேட்டுக்கு இடையில ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஈஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, த ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் த பாஸ்பேட் குரூப் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. த ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் த பாஸ்பேட், ஒரு பாஸ்பேட்டில் இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டம் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு இருக்குது. ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் த பாஸ்போர்ட் டைஈஸ்டர் பாண்ட், ஒரு பாஸ்போர்ட் டைஈஸ்டர் பாண்டுக்கு அப்புறம் அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சது அப்படின்னா, ஸோ நம்ம இம்மிடியேட்டாக அதை தெரிஞ்சுக்கலாம். திஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாஸ்பேட் என்ஷூர் த ரிட்டன்ஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் வித்தின் த செல், அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளிக் ஆசிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாஸ்பேட் குரூப், இந்த பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளிக் ஆசிட், ஈஸ்டர் அண்டு பாஸ்போர்ட் டைஈஸ்டர் பாண்டு, இது மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஈஸ்டர் பாண்டுனா என்னன்னு கேட்கலாம், த பாண்ட் தட் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் பாஸ்பேட் ஆர் கால்டு ஈஸ்டர். ரெண்டு பாஸ்பேட்டுக்கு இடையில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஈஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் த பாஸ்பேட் குரூப் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இப்போ அந்த பாஸ்பேட்டில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருந்தது அப்படின்னா நம்ம இமீடியட்டாக தெரிஞ்சுக்கலாம், அதில் நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த மூணு பேராகிராஃபும் வெரி இம்பார்ட்டன்ட், இதை கேட்கலாம். ஓகேங்களா, ரைட் அபவுட் த கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்டில் டிஎன்ஏன்னு கொடுத்துடலாம், கொடுத்துட்டா இதை எல்லாமே நம்ம எழுதிடணும். ஸோ இந்த மூணு நாலு ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு புக்கில் இருக்காது, அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா, நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்னன்னு பார்க்குறோம். இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் இஸ் கெமிக்கலி லிங்க்டு டு ஒன் மாலிக்குல் ஆஃப் சுகர். த நைட்ரோஜினஸ் பேஸ் இஸ் கெமிக்கலி லிங்க்டு டு ஒன் மாலிக்குல் ஆஃப் சுகர் அட் த ஃபஸ்ட்டு கார்பன் ஆஃப் த சுகர். ஸோ இதில் நைட்ரோஜினஸ் பேஸில் வந்து சுகர் மிக்ஸ் அதோட இணைஞ்சிருக்கு அப்படின்னா ஃபார்மிங் எ நியூக்ளியோசைட். இது வெரி இம்பார்ட்டன்ட், டூ மார்க்கில் கேட்கலாம். நியூக்ளியோசைட்னா என்ன, த நைட்ரஜினஸ் பேஸ் இஸ் கெமிக்கலி லிங்க்டு டு ஒன் மாலிக்குல் ஆஃப் சுகர். ஸோ இந்த நைட்ரஜன் பேஸில் வந்து ஒரு சுகர் இணைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த சுகர் எந்த இடத்துல இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கார்பன் ஆஃப் த சுகர். சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் இணைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துங்க, இது டூ மார்க்கில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் ஏ பாஸ்பேட் குரூப் இஸ் அட்டாச் டு த ஃபைவ் எண்ட் கார்பன் ஆஃப் த சேம் சுகர். ஸோ த பாஸ்பேட் குரூப் எங்கே இருக்குன்னா ஃபைவ் எண்டில் இருக்கும், த நியூக்ளியோசைட் பிகம் ஏ நியூக்ளியோடைட். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நியூக்ளியோசைடுக்கு பேர் என்ன, அது என்னவா மாறுது அப்படின்னா நியூக்ளியோடைடாக மாறுது. ஓகேங்களா, அந்த ஃபைவ் எண்டோடு இணையும் போது நியூக்ளியோசைடு வந்து நியூக்ளியோடைடாக மாறுது. த நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஜாயின்ட் பை கண்டென்சேஷன் ரியாக்ஷன் டு ஃபார்ம் ஏ பாலி நியூக்ளியோடைட் செயின். த கண்டென்சேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில், கண்டென்சேஷன் அப்படின்னா என்னென்னா பாலிமரைஸ்டு ஆகும்போது அது இட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு பாலி நியூக்ளியோடைட் செயினாக மாறுது. த ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் த தேர்ட் கார்பன் ஆஃப் த சுகர் of one nucleotide form an ester with the phosphate of another nucleotide. The chemical bond that link the sugar component of adjacent nucleotides are called phosphodiester bond. Phosphodiester bond அப்படினா என்னன்னு கேட்கலாம். So the phosphodiester bond அப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, the chemical bond that link the sugar காம்பனன்ட் ஆஃப் ஏ அட்ஜசன்ட் நியூக்ளியோடைட்ஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நியூக்ளியோடைடோடு இணையும் போது அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் டைஈஸ்டர் பாண்டு அப்படின்னு சொல்கிறோம். இண்டிகேட்டிங் த போலாரிட்டி ஆஃப் த ஸ்டாண்ட். த இது என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்டாண்டில் இருக்கிற போலாரிட்டியை நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதில் முக்கியமாக நமக்கு வந்து ஒரு ரெண்டு டூ மார்க் க்வெஸ்சன் நல்லா பார்த்துக்கணும், நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன, அதே மாதிரி பாஸ்போர்ட் டைஈஸ்டர் பாண்டுனா என்ன, ஈஸ்டர் பாண்டு ஏற்கனவே மேலே பார்த்தோம், ஈஸ்டர் பாண்டுனா என்னென்னு மேலே பார்த்தோம். ஸோ இதிலிருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அனலைசிஸ் ஆஃப் மியூரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரொனால்டு ஃப்ராங்க்லின், த டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஃபார் டிஎன்ஏ வாஸ் ப்ரப்போஸ்ட் பை வாட்சன் கிரீக் 1953. வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாடலை யார்
ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்சன் கிரீக் இன் 1953 டபுள் ஸ்டாண்டர்ட், டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்னால உருவாக்கப்பட்டிருக்கும், ஆர்என்ஏனா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணது 1953 வாட்சன் கிரீக் இன் ரெண்டு சயின்டிஸ்ட், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1953 ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. த ஹைலைட் வாஸ் த பேஸ் பேரிங் பிட்வீன் த டூ ஸ்டாண்ட் ஆஃப் த பாலி நியூக்ளியோடைட் செயின், திஸ் ப்ரொப்போர்ஷன் வாஸ் பேஸ்ட் அண்ட் த அப்சர்வேஷன் ஆஃப் சார்க் ஆஃப் லா அப்படிம்பாங்க. சார்க் ஆஃப் லா அப்படின்ட்டு நம்ம ஒன்று இப்போ தான் படிக்க போகிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம படித்ததில்லை. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் அடினைன் பேர்ஸ் வித் தைமின் வித் டூ ஹைட்ரஜன் பேண்ட்ஸ் அண்டு குவானைன் பேர்ஸ் வித் சைட்டோசின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடினைன் தைமின் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி குவானைன் சைட்டோசின் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு இந்த சார்க் ஆஃப் லாவில் தான் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வித் த்ரீ ஹைட்ரஜன் பாண்ட், த குவானைன் சைட்டோசினில் வந்து எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும் அப்படிங்கிறதே வெரி இம்பார்ட்டன்ட். அதில் த்ரீ ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும், அதே மாதிரி அடினைன் தைமினில் வந்து டூ இருக்கும். இது வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்கலாம். த ரேஷியோ பிட்வீன் அடினைன் வித் தைமின் அண்டு குவானைன் வித் சைட்டோசின் ஆர் கான்ஸ்டன்ட் அண்டு ஈக்குவல். ஸோ அடினைன் தைமின் எப்படி இருக்கோ அதே மாதிரி குவானைன் சைட்டோசின் வந்து கரெக்டாக அதே லெவலில் இருக்கும் அப்படின்னு இந்த சார்க் ஆஃப் லா நமக்கு சொல்லுது, ஓகேங்களா? ஸோ அடினைனு தைமின்னு கரெக்டாக இருக்கிற மாதிரி குவானைன் சைட்டோசின் ஒரு ஸ்டாண்டில் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னாவே பார்த்தோம், ஒரு டிஎன்ஏ அப்படின்னா அந்த டிஎன்ஏயில் வந்து 3 பில்லியன் பேசஸ் ஆஃப் நைட்ரஜன் பேசஸ் அதில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட் இருக்கும், 3 பில்லியன் நியூக்ளியோடைட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி அதில் இருக்கிற அடினைன் தைமின், குவானைன் சைட்டோசின் இது ரெண்டுமே கரெக்டான லெவலில் இருக்கும். த ரேஷியோ பிட்வீன் அடினைன் வித் தைமின் அண்டு குவானைன் வித் சைட்டோசின் ஆர் கான்ஸ்டன்ட் அண்டு ஈக்குவல், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கும். த பேஸ் பேரிங் கன்ஃபர் ஏ யூனிக்யூ ப்ராப்பர்ட்டி டு த பாலி நியூக்ளியோடைட் செயின். இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பாலி நியூக்ளியோடைட் செயின் வந்து ஃபார்ம் ஆகிறது இது சொல்லுது. தெர் ஆர் செட் டு பி காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர், தட் இஸ் இஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் பேஸ் இன் ஒன் ஸ்டாண்ட் டெம்ப்ளேட் இஸ் நவுன் தென் த சீக்வன்ஸ் இன் த அதர் ஸ்டாண்ட் கேன் பி ப்ரிடிக்டட். இப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குது, அந்த ரெண்டு ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்ட் வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கும். ஃபார் த மறுபடியும் ஆரணியை ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஸ்டாண்ட் வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கும், ஒன்றுலேருந்து படியெடுத்தல் நடந்து இன்னொரு ஸ்டாண்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க, ஓகேங்களா? த சாலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஹேஸ் ஆல்ரெடி, நம்ம லெவன்த்துலேயே நம்ம பார்த்துருக்குறோம் டிஎன்ஏவோட சாலியன்ட் ஃபீச்சர்லாம் நம்ம லெவன்த்தில் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏவோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் நமக்கு, சரிங்களா, ஒரு டிஎன்ஏ அப்படின்னா அதில் வந்து இட் இஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட் தான் இருக்கும் ஒரு டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏயில் டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் நியூ மாலிகுல்ஸ் கால்டு நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியும், அடினைன் தைமின் குவானைன் சைட்டோசின் இதெல்லாம் ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட். ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் அப்படின்னா அடினைனும் தைமினும் ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட். இந்த மாதிரி தான் நமக்கு 3 பில்லியன் நியூக்ளியோடைட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு டிஎன்ஏயில். ஹியூமன் பீயிங்க்கு எல்லாமே 99% டிஎன்ஏயில் இருக்கிற நியூக்ளியோடைட் ஒரே மாதிரி தான் இருக்கும், 1% மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம், நைட்ரஜன் பேசஸ் என்னென்ன இருக்குது, 4 டைப் ஆஃப் நைட்ரஜன் பேசஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதில் வந்து அடினைன் இருக்குது, தைமின் இருக்குது, குவானைன் இருக்குது, சைட்டோசின் இருக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பாஸ்போர்ட் ஈஸ்டர் பாண்டு பார்த்துக்குங்க, ஈஸ்டர் பாண்டு பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதில் நியூக்ளியோடைட்னா என்ன, நியூக்ளியோ சைட்னா என்ன, இதெல்லாம் 3 மார்க்கு 2 மார்க்கில் நிறைய க்வெஸ்சன் கேட்கலாம்.